வணக்கம் பொது தலைப்புச் செய்திகள் மணிப்பூரில் மூன்றாயிரத்து ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினாா் இந்தியாவில் உள்கட்டமைப்பு உட்பட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்பு அமெரிக்க நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் சென்னையில் மாறிவரும் பொருளாதார சூழல் குறித்த உலக மாநாடு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் காணொலி காட்சி மூலம் துவங்கி வைத்தார் இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபது பேருக்கு தொற்று உறுதி இதுவரை ஏழு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு தமிழகத்தில் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பருவத் தேர்விலிருந்து விலக்கு இறுதியாண்டு மாணவர்களுக்கு விலக்கு இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் பொதுமக்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் பலி அமெரிக்கா கண்டனம் விரிவான செய்திகள் மணிப்பூரில் மாபெரும் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த திட்டத்தின் மூலம் மணிப்பூரின் இம்பால் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கும் இதர பதினாறு மாவட்டங்களின் கிராமப்பகுதிகளில் அமைந்துள்ள இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் குழாய் மூலமாக தூய்மையான குடிநீரை விநியோகிக்க வாய்ப்பு ஏற்படும் வரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்குள் மணிப்பூரில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசின் இலக்கை எட்டுவதற்கு இந்த குடிநீர் விநியோக திட்டம் பெரிதும் உதவும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது புதிய வளர்ச்சி வங்கியின் சுமார் மூன்றாயிரத்து ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் கடன் உதவியுடன் நிறைவேற்றப்பட உள்ள இந்த திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் உட்பட பலர் பங்கேற்றனர் அமெரிக்கா இந்தியா வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு துறைகளிலும் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி அமெரிக்க நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவிலான வாய்ப்புகள் உள்ளது என்றும் அமெரிக்க நிறுவனங்கள் தற்போதைய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டுள்ளார் அமெரிக்கா இந்தியா வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற இந்தியா ஐடியாஸ் என்னும் மாநாட்டில் பிரதமர் நேற்று உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார் உலகளாவிய வகையில் இந்தியாவின் வெளிப்படைத் தன்மையும் எண்ணற்ற வாய்ப்புகளும் உள்ளதை அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அப்போது வலியுறுத்தினார் India is emerging as a land of opportunities. For the first time ever, there are more rural internet users than even urban internet users. Imagine the scale. There are about half a billion active internet users in India now, half a billion connected people. கடந்த ஆறு ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் மிகவும் சீர்திருத்த அடிப்படையிலும் வெளிப்படையாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் மையம் மிகப்பெரிய அளவிலான கண்டுபிடிப்புகள் கொள்கை ஸ்திரத்தன்மையுடன் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் நாட்டில் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதள பயனர்களாக உள்ளனர் என்றார் ஃபைவ் ஜி தொழில்நுட்ப வாய்ப்புகளை குறிப்பிட்ட பிரதமர் தகவல் தொடர்பான கண்ணி தொழில்நுட்பங்களும் இணையதள தொழில்நுட்பங்களும் இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் அண்மையில் வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார சீர்திருத்தங்களால் வேளாண் துறை வளங்கள் வழங்கல் தொடர் உணவு பதப்படுத்துதல் துறை மீன்வளம் போன்றவற்றில் முதலீட்டு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பிரதமர் பெருமிதத்துடன் கூறினார் ஆண்டுதோறும் இந்தியாவில் சுகாதாரத்துறை இருபத்தி இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமான வளர்ச்சியை சந்தித்து வருவதாகவும் மருத்துவ தொழில்நுட்ப உற்பத்தியில் இந்திய நிறுவனங்களின் முன்னேற்றம் தொலைதூர மருத்துவ சேவைகள் போன்றவற்றில் முதலீடுகளை விரிவுபடுத்துவதற்கு சரியான தருணம் என்றும் பிரதமர் கூறினார் எனவே இந்த வாய்ப்புகளை அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்தி இந்தியாவில் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் There are few better partners than the United States of America. India and the USA are two vibrant democracies with shared values. We are natural partners. Thus, US-India friendship has scaled many heights in the past. Now it is time our partnership plays an important role in helping the world bounce back faster after the pandemic. மேலும் எரிசக்தி உள்கட்டமைப்பு நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் விமான போக்குவரத்து துறை போன்ற துறைகளிலும் எண்ணற்ற முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் சுட்டிக்காட்டினார் பாதுகாப்புத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு உச்சவரம்பை எழுபத்து நான்கு சதவீதமாக அரசு அதிகரித்து இருப்பதையும் பிரதமர் கூறிவிட்டார் தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசு சிறப்பு ஊக்கத்தொகைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்த பிரதமர் காப்பீட்டுத் துறைகளிலும் அரசின் முடிவுகளால் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறினார் அமெரிக்காவும் இந்தியாவும் இயற்கையிலேயே மிகச்சிறந்த நல்லுறவுடன் கூடிய பங்குதாரர்களாக திகழ்வதாக கூறிய அவர் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய உலக பொருளாதார மாற்றத்தில் இரு நாடுகளும் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் எனவே அமெரிக்க முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இதைவிட சிறந்த தருணம் கிடையாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் நாட்டின் முன்னணி சுதந்திரப் போராட்ட வீரர்களான பாலகங்காதர திலகர் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோரின் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் அந்நிய இந்தியாவின் இரண்டு துணிச்சல் மிக்க மகன்களான பால கங்காதர திலகர் மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோரின் பிறந்த நாளில் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தமது எண்ணங்களால் நாட்டின் சுதந்திரப் போரில் புதிய திசையை உருவாக்கியவர் பாலகங்காதர் திலகர் என்றும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதனை அடைந்தே தீருவேன் என்றும் முழக்கமிட்டவர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் இந்தியாவின் சுதந்திரப் போரில் முக்கிய பங்காற்றிய இரு தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்தியுள்ளார் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பிஜேபி உறுப்பினர்களை பிரதமர் மோடி நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் அவ்வப்போது மத்திய அரசின் கொள்கை தொடர்பான விஷயங்களை புதிதாக பதவியேற்றுள்ள உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் நாடாளுமன்ற அவையில் சிறப்பாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் மக்களின் பிரச்சனைகளையும் எடுத்துரைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மக்களுடன் தொடர்ந்து இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களையும் உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் புதிய உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் அவர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை நிச்சயம் அளிப்பார்கள் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் இன்று மரம் நடும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மேலும் சுற்றுச்சூழல் பூங்கா மற்றும் சுற்றுலா தலங்களுக்கான அடிக்கல்லையும் இந்த நிகழ்ச்சியில் அவர் நாட்ட உள்ளார் நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகால் பிரகலாத் ஜோஷியும் கலந்து கொள்கிறார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள முப்பத்தி மாவட்டங்களில் அடங்கிய நூற்று முப்பது இடங்களில் காணொலி காட்சி மூலம் இன்றைய மரம் நடும் விழா நடைபெறவுள்ளது மத்திய சுரங்கத்துறை சார்பில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுரங்கங்கள் நிலக்கரித்துறையின் கீழ் உள்ள அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவன வளாகங்களில் அதிக அளவில் மரம் நடுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொழுதுபோக்கு தண்ணீர் விளையாட்டு சாகசங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கும் வகையில் சுற்றுச்சூழல் பூங்கா மற்றும் சுற்றுலா இடங்கள் அமைக்கப்பட உள்ளன இந்த பூங்காக்களின் அருகில் வசிக்கும் மக்கள் பார்வையிட ஏதுவாக இந்த சுற்றுலா மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று பிஜேபி மூத்த தலைவர் எல் கே அத்வானியை சந்தித்து பேசினார் பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கில் அத்வானி நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க அளிக்கவுள்ள சூழலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது அறிவுசார் வாய்ப்புகள் புதிய கண்டுபிடிப்புகள் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதிபூண்டுள்ளன சீனாவுடனான எல்லைப் பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் அமெரிக்காவுடன் பாதுகாப்புத் துறையில் விரிவான ஒத்துழைப்பை அதிகரிப்பது என இந்தியா அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற இந்தியா ஐடியாஸ் என்ற மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே பொதுவான தளங்களை அடையாளம் கண்டு அந்த துறைகளில் மேலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் இணைந்து செயல்பட்டு உலகை வடிவமைப்பதற்கான திறனை ஏற்படுத்த முடியும் என்று அவர் கூறினார் இருநாட்டு நல்லுறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான மிகப்பெரும் யோசனைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் பாதிக்கப்படாத வகையில் இருநாட்டு நல்லுறவுகள் அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் அமெரிக்கா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கலந்து கொண்டு உரையாற்றினார் ஹெச் பி விசா நடைமுறையை நிறுத்தி வைக்க உத்தரவை அமெரிக்கா அண்மையில் விலக்கிக் கொண்டது குறிப்பிடத்தக்கது நூறு சதவீத அவசரகால கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் கடந்த இருபதாம் தேதி வரை வங்கிகள் எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று கோடி ரூபாய் கடன் தொகையை விடுவித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் அவற்றில் எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று கோடி ரூபாயை விடுவித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை வங்கிகள் மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் விடுவித்திருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒட்டுமொத்த கடன் தொகையாக பொதுத்துறை வங்கிகள் நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை விடுவித்திருப்பதாகவும் தனியார் வங்கிகளுடன் சேர்த்து ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் ஒட்டுமொத்த கடன் தொகையாக விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மாறிவரும் பொருளாதார சூழலில் போட்டியை அடையாளம் கண்டு எதிர்கொள்ள வேண்டியது தொடர்பான உலகளாவிய மாநாடு சென்னை எஸ் ஆர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தில் இன்று நடைபெறுகிறது இதன் முதல் அமர்வை மத்திய வர்த்தகம் தொழில் மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் Engage in data analytics in a big way. What good is big data? And to my mind, this rise of technology is not a bad thing. It's not something that we should shy away from. It's something we should engage, something we should adopt, something which should be a part of our day to day work and effort. Frankly, it should be a passion. இதனைத் தொடர்ந்து நடைபெறும் புதிய கற்பித்தலுக்கான ஒருங்கிணைந்த வழிமுறை என்னும் இரண்டாவது அமர்வை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை செயலாளர் அமித் கரே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு தகவல்கள் மிகவும் முக்கியம் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் ஜி இருபது நாடுகளின் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார் தகவல் என்பது நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடையது என்றும் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதற்கு தகவல் பாதுகாப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய கண்டுபிடிப்புகள் பாதுகாப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை சமநிலைப்படுத்துவதும் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அம்சம் என்று அவர் கூறினார் மின்னணு அடிப்படையிலான பொருளாதார ஊக்குவிப்புக்கு தகவல் என்பது மிக முக்கியமான கருவி என்றும் எனவே டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தளங்கள் என்பது பொறுப்புமிக்க உணர்வுபூர்வமான தளம் என்பதுடன் பாதுகாப்பு குறித்த விஷயத்தில் நாட்டில் இறையாண்மையுடன் தொடர்புடையது என்றும் அவர் கூறினார் டிக்டாக் உள்ளிட்ட சீனாவின் ஐம்பத்தி ஒன்பது மொபைல் செயலிகளுக்கு இந்தியாவில் அண்மையில் தடை விதிக்கப்பட்ட சூழலில் மத்திய அமைச்சரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் மேலும் இரண்டு கொரோனா பரிசோதனை உபகரணங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அதில் ஒன்று இந்தியாவில் லேப் கேர் நிறுவனத்தையும் மற்றொன்று பெல்ஜியம் நாட்டின் கொரிய ஸ்போ கான்செப்ட் நிறுவனத்தையும் சார்ந்ததாகும் முன்னதாக கொரிய நிறுவனத்தைச் சேர்ந்த எஸ்டி பயோசென்சார் நிறுவனம் உருவாக்கியிருந்த பரிசோதனை உபகரணத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது இப்பரிசோதனை உபகரணங்கள் மூலம் நோய் குறித்து கண்டறியப்பட்டு தேவையான சிகிச்சை அளிக்க முடியும் என்று கூறப்படுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நாளை உரையாற்றவுள்ளார் உள்ளார் இதுகுறித்து ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை மற்றும் மானிய கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்து சட்டப்பேரவையில் உரையாற்ற வருமாறு முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அதனை துணைநிலை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இருபதாம் தேதி முதலமைச்சர் நாராயணசாமி சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார் அப்போது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு குடிநீர் வரியும் நூறு யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு மின்வரியை ரத்து செய்தும் அறிவிப்பு வெளியிட்டார் மகாராஷ்டிர மாநிலத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பிஜேபி நிர்வாகக் குழுவின் முதலாவது கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா வரும் இருபத்தி ஏழாம் தேதி உரையாற்றவுள்ளார் இதுகுறித்து மகாராஷ்டிர மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் கேசவ் உபாத்யாயா கூறுகையில் மாநில தலைவர் சந்திரகாந்த் பாட்டீல் மற்றும் மும்பையில் உள்ள நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் நேரடியாக பங்கேற்பார்கள் என்றும் மற்ற நிர்வாகிகள் இணையதளம் மூலமாக கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் உரையாற்றுகிறார் மகாராஷ்டிராவில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை தொடர்பாக தீர்மானம் ஒன்று இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு கலை அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில் பயிலும் மாணாக்கர்களில் இறுதியாண்டு பருவத் தேர்வுகள் தவிர்த்து இதர பருவத் தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன தற்போதைய சூழ்நிலையில் பருவத்தேர்வு நடத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு கொரோனா தொற்று காரணமாக தேர்வு நடத்த இயலாத நிலை உள்ளதாக அரசுக்கு பரிந்துரை அளித்தது அதன்படி முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு இளநிலை பயிலும் மாணாக்கர்களுக்கும் பாலிடெக்னிக் பட்டயப்படிப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கும் முதுநிலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கும் இந்த பருவத்திற்கு மட்டும் விலக்கு அளித்து அவர்கள் அடுத்த கல்வியாண்டிற்கு செல்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இளநிலை பொறியியல் படிப்பில் முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கும் முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் எம் சி ஏ முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்களுக்கும் தேர்வு விலக்கு பொருந்தும் என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு நாளை முதல் வரும் முப்பதாம் தேதி வரை மதிப்பெண் பட்டியல் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிளஸ் டூ பொதுத் தேர்வு மற்றும் பிளஸ் ஒன் மறு எழுதியவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்து விவரங்களை சரிபார்த்து தலைமை ஆசிரியர்கள் கையொப்பம் மற்றும் பள்ளி முத்திரையிடப்பட்டு மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தனித் தேர்வுகளுக்கு தேர்வு எழுதிய மையத்தின் தலைமை ஆசிரியர் மூலம் மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் இது தொடர்பாக அரசு தேர்வுத்துறை கூடுதல் பொறுப்பு இயக்குநர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தனி தேர்வர்கள் ஆகியோர் விடைத்தாள் நகல் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு நாளை முதல் ஜூலை முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கு பதிவு செய்ய விரும்பும் மாணவ மாணவிகள் தங்களின் பள்ளிகள் மூலமாகவும் தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையங்கள் மூலமாகவும் இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மேலும் நாற்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது இதற்கிடையே ஒரே நாளில் இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக ஏழு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் அத்துடன் மேலும் ஆயிரத்து நூற்று இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பனிரண்டு ஐநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று அறுபது பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் எழுபத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பது பேர் குணமடைந்தனர் ஆந்திராவில் அறுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று இருபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் பதினைந்தாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தைந்து பேர் பேர் உயிரிழந்தனர் ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது மேலும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி ஐநூற்று மூன்று ஆக உயர்ந்துள்ளது மேலும் எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை இரண்டாயிரத்து அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் ஒரு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் தொன்னூத்து மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் நாற்பது லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அசாம் மாநிலத்தில் வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பிரம்மபுத்திரா உள்ளிட்ட பல ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது இருபத்தாறு மாவட்டங்களில் உள்ள இருபத்தாறு லட்சத்து முப்பத்தோராயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ள நீரால் எடுத்துச் செல்லப்பட்ட மேலும் இரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது நிலச்சரிவு காரணமாக இருபத்தாறு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு மட்டும் இச்சம்பவத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று பதினைந்தாக உள்ளது வெள்ள தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சாலைகள் பாலங்கள் சேதமடைந்துள்ளன இருநூற்று எழுபத்து ஆறு முகாம்களில் நாற்பத்து நான்காயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பீகார் மாநிலத்திலும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து தேசிய பேரிடர் மீட்பு பிரிவைச் சேர்ந்த பதினாறு குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கண்ட காற்றின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேற்றுவதை உறுதி செய்யும்படி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் இங்கு இதுவரை இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தலைநகர் தில்லியிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது இதேபோல் ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்திலும் பரவலாக மழை பெய்தது இந்நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் மேலும் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பலர் உயிரிழந்ததற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரிடம் இரங்கல் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கொத்தடைமைகளாக இருந்த குழந்தை தொழிலாளர்கள் ஐந்து பேரை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மீட்டது இதுகுறித்து கிராமத்தினர் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணுக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அதிகாரி கோட்டாட்சியர் சைல்ட் லைன் அமைப்பினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஐந்து சிறுவர்களில் ஆந்திராவைச் சேர்ந்த இரண்டு பேர் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் பெங்களூருவை சேர்ந்த ஒரு சிறுவன் ஆகியோர் கொத்தடைமைகளாக வேலை செய்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டனர் குழந்தைகளை அழைத்து வந்து மேய்ப்பதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு கிடைக்கப்பட்ட தகவலின் பேரில் மாவட்ட அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு பத்து ஒன்பது எட்டு சைல்டுன் வருவாய்த்துறை தொழிலாளர் துறை காவல்துறை ஆகியவர் இணைந்து மாவட்ட வருவாய் கோட்டாட்சி தலைவர் அவர்களின் ஆணைப்படி நேற்று ஆய்வு செய்ததில் ஆறு குழந்தைகள் குழந்தை தொழிலாளர் என்ற முறையில் இருப்பதாக கண்டறிந்து அவர்கள் மீட்கப்பட்டனர் குழந்தைகளை குழந்தைகள் நலக்குழு முன் ஆஜர்படுத்தப்பட்டு தொழிலாளர் துறையினுடைய அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் பதினைந்து வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளை பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்துதல் இல்லாமல் அனுமதிக்க அயர்லாந்து முடிவு செய்துள்ளது எனினும் அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இது பொருந்தாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அயர்லாந்து அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மால்டா பின்லாந்து நார்வே இத்தாலி ஹங்கேரி எஸ்தோனியா லாத்வியா லித்வேனியா சைப்ரஸ் ஸ்லோவாக்கியா கிரேஸ் கிரீன்லாந்து ஜிப்ரால்டர் மொனாக்கோ மற்றும் சான்மெரினோ நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தனிமைப்படுத்துதல் இல்லாமல் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நாடுகளில் கொரோனா பாதிப்பு அயர்லாந்தை விட குறைவாகவோ அல்லது அதற்கு இணையாகவோ இருப்பதை கருத்தில் கொண்டு அந்நாட்டு அரசு இம்முடிவை மேற்கொண்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக போராட்டம் நடைபெறும் சிகாகோ உள்ளிட்ட பல நகரங்களுக்கு சட்ட அமலாக்க அதிகாரிகளை கூடுதலாக அனுப்பி வைக்க ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் சிகாகோ போன்ற நகரங்களில் சட்டம் ஒழுங்கை கடுமையாக கடைபிடிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அதிபர் டிரம்ப் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளார் போர்ட்லாண்ட் ஒரேகான் போன்ற நகரங்களில் ட்ரம்ப் அரசுக்கு எதிரான போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான அரசு அதிகாரிகளை அனுப்ப ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த நகரங்களில் அதிபருக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி அண்மை காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் சம்பந்தப்பட்ட மாகாண ஆளுநர்களை நம்பாமல் நேரடியாக சட்ட அமலாக்க அதிகாரிகளை அனுப்பி வைக்க ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் ஏற்கனவே சிகாகோ நகர மேயர் டிரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிப்படையான கருத்தினை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் அரசுப் படையினர் தீவிரவாதிகளை குறிவைத்து நடத்திய வான்வழி தாக்குதலில் தாலிபான் தீவிரவாதிகள் உட்பட நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஹெராத் மாகாணத்தில் உள்ள அட்ராஸ்கன் மாவட்டத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் குறைந்தது பொதுமக்களில் எட்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஆளுநர் அலி அகமத் கூறியுள்ளார் எஞ்சிய முப்பத்தி ஏழு பேரில் பொதுமக்கள் மற்றும் தீவிரவாதிகளின் எண்ணிக்கை குறித்து தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய தாக்குதல்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டோர் மீண்டும் அரசுக்கு எதிராக போராட கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் என்று தாலிபான் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இதற்கிடையே தீவிரவாதிகளின் மீதான தாக்குதலின் போது பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் தாங்கள் பங்கேற்கவில்லை என்று அமெரிக்க படையினரின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் மேலும் ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்ததற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் உள்ள மேலும் பல சீன தூதரகங்களை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் முன்னதாக ஹூஸ்டன் டெக்டாஸ் மாகாணங்களில் உள்ள சீன தூதரகங்களை நாளைக்குள் மூட வேண்டும் என்று அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத உளவு வேளையில் சீனா ஈடுபட்டு வருவதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து கூறிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ சீனாவினால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் அறிவுசார் சொத்துரிமை பாதிக்கப்பட்டு ஏராளமானோரின் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக கூறியுள்ளார் அமெரிக்க மக்களின் நலன்களை பாதுகாப்பதும் நாட்டின் பாதுகாப்பு பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சீனா மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளதாக மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்காசி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை வேலூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் தருமபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஏழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணிப்பூரில் மூன்றாயிரத்து ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்தியாவில் உள்கட்டமைப்பு உட்பட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்பு அமெரிக்க நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் சென்னையில் மாறிவரும் பொருளாதார சூழல் குறித்த உலகளாவிய மாநாடு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இந்தியாவில் ஒரே நாளில் நாற்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபது பேருக்கு தொற்று உறுதி இதுவரை ஏழு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு தமிழகத்தில் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பருவத் தேர்விலிருந்து விலக்கு ஆண்டு மாணவர்களுக்கு விலக்கு இல்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் பொதுமக்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் பலி அமெரிக்கா கண்டனம் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறை மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்